வணக்கம், நான் தான் உங்களோட ஜோஸ்வா. இன்னைக்கு நம்ம எங்க போக போறோம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம மருதுக்கோட்டை தாங்க போக போறோம். ஹில்ஸ் தான் இங்க வந்து மிஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும்னு பசங்க சொன்னாங்க. நான் இந்த ஹில்ஸ்ல பாதி வரைக்கும் ஏறி இருக்கேன், அதுக்கு மேல மிஸ்ட் இருக்க இடத்துக்கு இது வரைக்கும் போனது கிடையாது. நாங்க ஒரு 6 பசங்க இப்போதைக்கு நிக்கிறோம், வேறையும் பசங்க வந்துகிட்டு இருக்காங்க. இந்த பிளேஸுக்கு நீங்க வரணும்னா எப்படி வரணும்னு பாத்தீங்கன்னா, எங்க இருந்தாலும் உங்க மேப்ல மருதுக்கோட்டைன்னு சொல்லி லொக்கேஷன் நீங்க போட்டா போதும். லொக்கேஷன் போடும்போது உங்களுக்கு கரெக்டா நான் இந்த ஜங்ஷன்ல வந்து உங்களை லொக்கேஷன் வந்து ரீச் ஆயிரும். அதுக்கப்புறமா இந்த பிளேஸ்ல இருந்து ஒரு கொஞ்சம் இந்த பக்கத்துல வரும்போது இங்க உள்ளால ஒரு வழி போகுதுங்க, இந்த வழியால தான் போக போறோம். அதுக்கப்புறமா நம்ம தக்கலை வழினா இந்த வழிதான், அல்லாம நம்ம குலசேகரம் வழினா இந்த வழி, நம்ம வலையத்து முகம் ரோடு இந்த ரோட்ல வந்து விடும். எங்க இருந்தாலும் நீங்க மருதுக்கோட்டைன்னு லொக்கேஷன் போடுங்க. நாங்க வந்து இன்னைக்கு காலேஜ் கட்டடிச்சுதான் போறோம். எப்படியும் இந்த வீடியோ என்ன வீட்டுல உள்ளவங்க பாக்கதான் போறாங்க. என்ன சொல்றது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வீட்டுல ஏதாவது சொல்லி சமாளிக்க வேண்டியதான். நம்ம பசங்க வந்து எங்க வந்தாங்க இப்போ, பார்வதிபுரம் பாலத்துக்கு மேல நின்னானுங்க, போலீஸ் பிடிச்சு கொத்தா கொண்டு போயிட்டாங்க. இனி எப்படியாவது பேசி வரைக்கும் வருவாங்க, போக போற மிச்சத்தை கண்டினியூ பண்றேன். 220 எஃப் நம்ம வந்து நான் இந்த வழியா தான் வந்தோம். இந்த வழியா வந்துட்டு இதுல இருந்து நான் பாருங்க, நான் ஒரு சின்ன ஒரு ரோடு உள்ளால போகும், உள்ளால ஒரு கிரஷர் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வழியா தான் நம்ம போக வேண்டியதா இருக்கும். உள்ளால போறவங்க மறக்காம தண்ணி கொண்டு போங்க. அதுக்கப்புறமா நிறைய தூரம் நம்ம ட்ரக்கிங் பண்றது மாதிரி இருக்கும். ட்ரக்கிங் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இந்த பிளேஸுக்கு ட்ரை பண்ணுங்க. ட்ரக்கிங் பண்ணலன்னா மிஸ்ட் பார்க்கவே முடியாது. மேல வந்து மிஸ்ட் சின்னதா வந்தது பார்த்தோம், மேலே போய் எப்படியாவது மிஸ்டை பார்த்துட்டு தான் கீழே இறங்கும். போகிற வழி இது இந்த வழி தான், போகிற வழி ஆஃப்ரோடு எப்படி இருக்கணும் உங்களுக்கு அதையும் நான் வீடியோவில் காமிக்கிறேன். ஓகே, 220 எஃப் நீங்கள் வந்து நாகர்கோயில இருந்து வரதா இருந்தால் ஸ்ட்ரைட்டாக என்ஐ காலேஜ் லொக்கேஷன் போடுங்க. இந்த ஜங்ஷனில் வரும், இந்த ஜங்ஷனில் இருந்து லெஃப்ட் சைடு தான் நம்ம போக வேண்டியது இருக்கும். என்ன பாருங்கள், இந்த லெஃப்ட் சைடு தான் நம்ம போக வேண்டியது இருக்கும். உங்களுக்கு நாகர்கோயில இருந்து வரவங்களா இருந்தால் உங்களுக்கு அங்கே வந்து வர்றது ரொம்பவே டஃப், ஏன்னா சுத்தி பறக்கி வர்றது மாதிரி இருக்கும். இதுதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த ரோடு ஸ்ட்ரைட்டா போனா போதும். ஸ்ட்ரைட்டா போகும்போது நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஜங்ஷன் காட்டினேன் இல்ல, அந்த ஜங்ஷன்ல வந்து போய் சேர்ந்துடலாம். அதுல இருந்து அதுக்கப்புறமா ரைட்டு. 220 எஃப் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ரைடா போயிட்டு இருக்கோம். உள்ளால வந்து அப்படி லைனா போயிட்டு இருக்கோம். ரோடு வந்து கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும், இருந்தாலும் என்ன பண்றது, அப்படி இப்படி போக வேண்டியதுதான். காலி கடையில வரேன். ஓ ஓ, சரி சரி, அவனுக்கு இந்த ஷார்ட்ஸ் எடுக்கணும். மம் காய்ஸ், 220 எஃப் போற வழியில வந்து ஒரு ஓல்டு கிரஷர் நினைக்கேன். ஆமா, ஒரு ஓல்டு கிரஷர் இருக்குது. நம்ம இதையும் தாண்டி போகணும், நம்ம அங்க டாப்ல போகணும். அங்க மேல தெரியுதுல்ல ஒரு மலை, அந்த டாப்ல போயிட்டு அதுக்கடுத்து ரெண்டு மலை இறங்கி ஏறணும்னா சொல்லி ஆவ. ஐயோ, ரோடு ரோடு ஆரம்பமே அமர்கலமா இருக்கிறது. இங்க நிறைய ஆடு இருக்கு, நான் பாருங்க நிறைய ஆடுகள். மட்டன் பிரியாணி போட்டா நம்மளையும் சேர்த்து மட்டன் பிரியாணி போடுவாங்க, அது என்னமோ உண்மைதான். மேல என்ன தெரியுது பாருங்க, நான் கை காமிக்கிறேன். அந்த மவுண்டன் போகணும் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா தான் கீழே இறங்கிட்டு இன்னொரு மவுண்டன் போகணும்னு சொல்லி அவ. நம்ம வண்டி வந்து கொஞ்சம் வீலிங் எல்லாம் ஆகிதான் வருது. வேற எப்படி போ, மேல போயிட்டு மிச்சத்தை கண்டினியூ பண்ணி. 220 எஃப் நம்ம வந்து இப்போ நான் இப்படி ஒரு ரெண்டு ரோடு பிரியுங்க, இதுல இந்த ரோடு வழியா போக கூடாது. இது மேல ஒரு தோட்டத்துக்கு போற வழி, லெஃப்ட் சைடு தான் போகணும். அங்க ஒரு ஷெட்டு இருக்கும், ப்ளூ கலர் ஷெட்டு. இந்த ரோடு வழியா தான் போகணும். இந்த ரோடு வழியா ஸ்ட்ரைட்டா போனா நம்ம வந்து மேல ரீச் ஆயிடலாம். மேல வந்து மிஸ்ட் வந்து அதிகமா இருக்குங்க, இங்க பாத்தீங்களா, மிஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கு. மேல ஏறிட்டு மிச்சத்தை கண்டினியூ பண்றேன். 220 எஃப் நம்ம வந்து நான் மேல ஏறிட்டு இருக்கோம். ரோடெல்லாம் நேரமே இந்த மாதிரி தான் கடந்து அதே அளவுல தான் இப்பவும் இருக்குது. ஓவர் டேக் பண்ணுவோம். வியூ வேற லெவல்ல இருக்கும். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு பண்ணாவே கொண்டு போறோம், ஓகேவா? எங்கதான் வீடியோவை பாக்குற உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இங்க பாருங்க, இங்க ஒரு வியூவை காமிச்சுதாரேன். இங்க பாருங்க, வேற லெவல்ல ஒரு வியூ. ஆனா இங்க கீழே கொஞ்சம் மரம் இருக்கு, அதனால கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். மத்தபடி சூப்பரா இருக்கும். மேல போக மிச்சத கண்டினியூ பண்றேன். 220 எஃப் நான் போற வழியில ஒரு அருமையான ரிவர் கிராசிங் இருக்குங்க.
நான் பாருங்க, நான் பார்த்தீங்களா, சரியான ரிவர் கிராசிங். தண்ணி வந்து உள்ளால இருந்து தான் வரும். ஆஃப்ரோடு வந்து இனி வர ஆஃப்ரோடு எல்லாமே வேற லெவலில் இருக்கும். இப்போ பார்த்தது இல்லை ஆஃப்ரோடு, இனி தான் பெரிய பெரிய உருண்டை உருண்டை கல்லாக இருக்கும். ஆனால் பாதி வரைக்கும் தான் இப்போ போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு கம்பி குறுக்கால வச்சிருக்கோம், வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. வாங்க மேலே ஏறி போய் பார்ப்போம். வண்டி நல்லா ட்ரிப் ஆகுதுங்க, வீலு நல்ல வேலை, ஸ்ப்ளண்டரில் வந்தோம். மேலே போக போக மிச்சத கண்டினியூ பண்ணுறேங்க. 220F கம்பி எல்லாத்தையுமே எடுத்திருக்காங்க, அதனால மேலே வர ஏறும் வண்டி. வாங்க, வண்டி வீலிங் ஆகாமல் இருந்தால் மட்டும் போதும். வண்டி கியர் கேட்குது, ஆனால் கியர் போட்டதுக்கு அப்புறமா வண்டி இன்ஜின் ஆஃப் ஆகுது ஒரு மாதிரி. மழை டைமில் வர்றது தான் இன்னும் அனுபவமாக இருக்கும். சறுக்கி சறுக்கி போகலாம். இப்போவுமே வண்டி ஒரு மாதிரி ட்ரிஃப்ட் ஆகிட்டு தான் போகுது. இங்கே தோட்டத்தில் வேலைக்கு ஆளுங்க நிற்காங்க, அதனால தான் அந்த கம்பியை எடுத்துருக்காங்க போல். ஆனால் இங்கே வெயில் அடிக்குது, மேலே ஆனால் மிஸ்ட் இருக்குது. ரோட பார்ப்போம், தண்ணி எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. அம்மா வாங்க கொஞ்சம் மேலே போமா. அந்த இடத்துல வந்து ஒரு டேனிங் முடி, ஆ ஒரு ரிவர் கிராசிங், அருமையான கிராசிங் கைஸ். இங்க பாருங்க, சூ எல்லாம் செளியாயிருச்சு, சொல்லி வாய மூடல. பேக் வீல் ட்ரிஃப்ட் ஆகுது, வெயிட் பண்ணுங்க. ஆமாடா கைஸ், சொல்லி வாய மூடல. அதுக்குள்ளால இது இங்க ஒரு சின்ன ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு கைஸ். இல்லைங்க, இதை பைக்கை இதில் நம்ம விட்டுருவோம். என்ன பாருங்க, உள்ளால பாத்தீங்களா, ஒரு வேற லெவலான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. குளிக்கிறதா இருந்தா இந்த பிளேஸ்ல வந்து குளிக்கலாம். தண்ணி வந்து ஆவரேஜா தான் வருது, ஒரு ரெண்டு பேரு குளிக்கிறதுக்கு கணக்கா தான் இருக்கு. 220F நம்ம வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வியூ பக்கத்துல வந்திருக்கோம். இதுக்கு முன்னால வந்து நான் இந்த பிளேஸுக்கு தான் வந்திருக்கேன். இந்த பிளேஸ்ல நம்ம பைக்கை விட்டு வீடியோ எல்லாம் எடுத்திருக்கோம். வியூவை பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. உண்மையிலே சொல்ல போனா ஒர்த்தான பிளேஸ். ஆனா இடையில வந்து அதுல கம்பியெல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க, இப்பதான் அந்த கம்பியெல்லாம் எடுத்திருக்காங்க. ஏன்னா இங்க இப்போ மோஸ்டா நிறைய பேர் வராங்க, அந்த அங்கெல்லாம் பைக்கெல்லாம் பார்க் பண்ணி விட்டுருக்காங்க. மிஸ்ட் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த டாப்ல தான் அங்க இருக்கு, அந்த டாப்ல தான் மிஸ்ட் இருக்கு. இந்த கேப் வழியா பார்க்கும்போது தெரியும், மேலே ஏறும்போது இன்னும் வேற லெவல்ல இருக்கும். இந்த வியூவை காமிச்சு தரேன், போக போக மிச்சத கண்டினியூ பண்ணியா. பாய். 220F நம்ம வந்து ட்ரக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்மளை ஃபர்ஸ்ட் வந்து உள்ளால விடல. இப்போ நம்ம அண்ணன்மாரி நிறைய பேர் வராங்க, அவங்க தான் மேலே கூட்டிட்டு போறாங்க. அவங்களோட கைடிங் இப்படிதான் நம்ம போறோம். மேலே வந்து இன்னும் நிறைய தூரம் போகணும். மேலே மூணு தடவை கேட்டு பார்த்தோம், ஆனால் ஏறுறோம் ஏறுறோன்னு ஏறவே விடல. அதுக்கப்புறமா இங்கே லோக்கலில் உள்ள ரெண்டு மூணு அண்ணன்மாரி வந்தாங்க, அந்த அண்ணன்மாருங்க தான் கூட்டிட்டு போறாங்க. ஒத்தா இருக்கும், கீழே இருந்து பார்த்துட்டே போயிடுவோம்னு தான் நினைச்சோம். இப்படியோ கஷ்டப்பட்டு மேல போறோம். நிறைய ஆளுங்க வராங்க பாருங்க. போய்கிட்டு இருக்கோம், நான் ஒரு புல்லு புதறக்குள்ளால போயிட்டு இருக்கோம். போற வழியெல்லாம் இன்னும் ரொம்பவே டஃபா இருக்கும்னு நினைக்கிறோம். பசங்க பேக்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க, ஃப்ரெண்ட்லையும் கொஞ்சம் அண்ணன்மாருங்க போயிட்டு இருக்காங்க. நம்ம போ, மேலே போனதுக்கு அப்புறம் தான் வியூ எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு கண்டிப்பாக வியூ போடுங்க. ஓகேவா, கண்டிப்பாக நம்ம வந்து மேலே ஏறி போயிட்டுருக்கோம். பசங்க எல்லாம் பின்னாடி தான் வந்துட்டுருக்காங்க. இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் பக்கத்தில் ட்ரக் பண்ண வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். வரவங்க வந்து பார்த்து சேஃபாக வாங்க. கீழே வந்து கொஞ்சம் விடாத மாதிரி தான் இருக்கும், அது நீங்கள் பேசுகிறத பொறுத்து தான் இருக்குது. எப்படியும் விட மாட்டாங்கன்னு தான் தோணுது. எங்களையும் ஏன்னா விடலை. அதுக்கடுத்து நான் ஃப்ரெண்ட்லேருந்து போகிற அண்ணன்மாருங்க தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்க தான் அங்கே மேலே இருக்கிறது. தெரிஞ்ச ஆளுங்களை வச்சு வர்றது கொஞ்சம் சேஃப். நான் பாருங்கள், பசங்க எல்லாம் வெந்து நூடுல்ஸ் ஆகிட்டாங்க. ஆனால் மேலே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக குளிர் அடிச்சுட்டே இருக்குது. நான் இங்கே ஒரு உடஞ்ச வீடு இருக்குது, இங்கே பாருங்கள். கூடி போட்டுட்டு வரவங்க கொஞ்சம் கஷ்டம்னு தான் நினைக்கிறேன். மேல பாருங்க, மேல வந்து சரியான மிஸ்டா இருக்கு. இந்த இடத்துல இருந்து காமிச்சு தரேன் பாருங்க. உங்க தாத்தா பாட்டி அடிபட்ட இடம் பாத்தீங்களா, மேல வேற லெவல்ல இருக்கு. மழை பெஞ்சுனா இன்னும் சூப்பரா இருக்கும். இன்னி போற வழி வந்து கொஞ்சம் டஃப்பான வழின்னு தான் நினைக்கிறேன். நான் பாருங்க, ரொம்பவே ரிஸ்கான வழிதான்.
கொஞ்சம் குனிஞ்செல்லாம் போக வேண்டியது இருக்கும் காய்ஸ். பாருங்க இங்க ஃபுல்லாவே ஈரப்பமா தான் இருக்கு தண்ணி. சின்ன ஒரு மலை சாரல் அடிக்கிறது மாதிரி ஃபீல் ஆகுது. பசங்க பின்னாடி வந்துட்டு இருக்காங்க பாஸ். மேல போக போக மிச்சத்தை கண்டினியூ பண்றேன் காய்ஸ். வந்தாச்சு காய்ஸ். சரியான காத்து, வேற லெவல்ல காத்து அடிக்குது. நம்ம பசங்க என்ன நினைக்காங்க, மேல அண்ணன் மரங்க ஏறிட்டு இருக்காங்க. இன்னும் பாதி பசங்க கீழே இருந்து வரணும். வழி வந்து ரொம்பவே டஃப். நல்ல கூட்ட மாட்டு ஆளுக வர்றதுதான் சேஃப்னு நினைக்கிறேன். ரொம்ப ரிஸ்க்குங்க. இங்க பாருங்க பிளேஸை காமிச்சு தரேன். நான் இதுல எல்லாம் ஏறி வரணும். நான் பாருங்க நான் இதெல்லாம் ஏறி வரணும்னு சொல்லும் போது ரொம்பவே கஷ்டம். ஸ்டூடெண்ட் ஆஃப் நம்ம வந்து வந்துட்டோம். மேல வந்தாச்சு. பசங்க எல்லாம் மேல நிக்காங்க. நானும் சானுவும் பின்னாடி வந்த பசங்களை வேண்டி வெயிட் பண்ணாங்க காய்ஸ். ஆனா இன்னும் அவங்க ஏறி தீரல. நான் இந்த வழியா தான் வந்தோம். இது வழியா வந்துட்டு இருக்கானுங்க. வீவோ பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ரொம்பவே சூப்பராக இருக்கு. டோட்டல் கன்னியாகுமரியே அப்படி நிறுத்தி வச்சு பார்த்த மாதிரி இருக்கு காய்ஸ். அப்படி வேற லெவலில் இருக்கீங்க பாருங்க. குளிர்ந்த காற்று தான் அடிக்குது. இருந்தாலும் என்ன சொல்கிறதுக்கு, யாரும் அதில் கொஞ்சம் டயர்டு. அதான் விளாக் போடும்போது கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் விக்கி விக்கி இருக்கு. மேலே பாருங்க பக்கத்துலேயே மிஸ்ட்டு போகுதுங்க. என்ன பாருங்க பக்கத்துலேயே மிஸ்ட்டு போகுது. இங்கே இருங்க, நான் நிற்கிற இடமுமே இப்போ மிஸ்ட்டு தான். ரொம்ப வேற லெவலு. ஆனால் இங்கே ஏறணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் இல்லை. மஞ்சுமல் பாய்ஸ் 2 மாதிரி தான். ரொம்பவே டஃப்பாகிட்டு தான் ஏற வேண்டியது இருக்கும். ஐயோ என்னாலேயே முடியலை. வேற பாருங்க இங்கே பாருங்க. கஷ்டப்பட்டு யாருனா ஒருத்தங்க ஊட்டி போண்டாம் கொடைக்கானல் போண்டாம் ஒரு இடமுமே நீங்கள் போக வேண்டிய தேவை கிடையாது. கன்னியாகுமரியெலாம் மருதுகோட்டை ஹில்ஸ் ஏறுங்கங்க. மிஸ்ட்டு பார்க்கணுன்னா ரொம்பவே வேற லெவலில் இருக்குது. போக போக மிஸ்ஸை அதை கண்டினியூ பண்ணுறேன். 220 ஆஃப் மேலே ஏறி வந்தாச்சு. இதுக்கு மேலேயும் ஒரு பெரிய பாறை இருக்குது. அதை ஏறுறது தான் எப்படின்னு பார்க்குறோம். அந்த சைடில் வழி இருக்குது, அந்த வழியாக தான் போகணும்னு. கீழே பார்த்தீங்களா, கீழால காமிச்ச வியூ எதுவுமே காணல. அந்த அளவுக்கு மிஸ்ட்டு. இங்கே பாருங்க கன்னியாகுமரி. இது கொடைக்கானல் ஊட்டி கிடையாது, இது கன்னியாகுமரி. இங்கே பாருங்க. ஆனால் என்ன, கொஞ்சம் ட்ரக் பண்ணி ஏற வேண்டியதாக இருக்கும். எப்படியும் ஒரு 4 கிலோமீட்டர் பக்கத்தில் ட்ரக் பண்ண வேண்டியதாக இருக்கும். வியூ எல்லாமே சூப்பராக இருக்குது. இங்கேருந்து எனக்கு கீழே போக்கு மனசே கிடையாது. இன்னும் பாதி பசங்க யாரையே தீரல. நான் பாருங்க எழுமி நின்று காமிக்கிறோம். என்ன பாருங்க பார்த்தீங்களா வியூ எவ்வளோன்னு. எனக்கே ஜர்க் ஆகுதுங்க, அந்தளவு ஹைட்டு. ரொம்பவே சூப்பராக இருக்கு. லைஃப்பில் ஒரு தடவையாவது இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸு எல்லாருமே பார்த்துருக்கணும். எனக்கு ரொம்பவே என்னால் என சொல்ல வார்த்தையே இல்லை. விருதே நம்ம ஊட்டி கொடைக்கானல் போகிறதுக்கு இந்த மலையில் ஒரு 4 கிலோமீட்டர் வெயிட் பண்ணி பொறுமையாக மழை டைம் ஏறினாலே போதும். ரொம்ப வேற லெவலில் இருக்கு. சரி காய்ஸ் போக போக மிச்சத்தை கண்டினியூ பண்ணுறேன். மேலே போயிட்டு இன்னும் வியூ ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். காய்ஸ் தண்ணி ரொம்பவே தவிக்குது. தண்ணி இப்போ என்ன, இந்த தண்ணியை தான் குடிக்க போகிறோம். என்ன சொல்கிறதுக்கு, இயற்கை தண்ணினா இப்படி தான் இருக்கும். லைஃப்பில் ஒரு காலாவது எல்லாரும் குடிச்சு பார்ப்போம். நானும் பல விட குடிச்சு பார்த்தாச்சு, வேற வழி இல்லை குடிப்போம். ஆமாம் பல விதமான தண்ணி குடிச்சிருக்காப்புல. பாத்தீங்களா எவ்வளவு சுத்தமான தண்ணி. நான் குடிக்கல மாப்ள. யாரல இவன் குடிச்சிட்டு துப்பிட்டு இருக்கான். டி ஃபாக் ஜோசா. அப்படியே ஜோசா பாதர் ஆறாரு. அண்ணா நிறைய வருது பாத்தியா, வேற லெவல் டேஸ்டா இருக்கணும். குடி மாப்ள வேற வழி இல்ல. நம்ம வந்து மருதுகோட்டை ஹில்ஸோட டாப்ல வந்திருக்கோம். இங்க பாருங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிக்கிறாங்க. ஒரு 25-30 பேர் பக்கத்துல ஏறணும். பாத்துல மேல வந்து ஏறறதுக்கு எவ்வளவு இருந்தா பேலன்ஸ். பசங்க நிறைய பேர் ஏற முடியல, நாங்க போறோம்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டாங்க. இன்னும் டாப் இருக்கு. மேலே ஏறது ரொம்ப ரிஸ்கா இருக்கு, ஏன்னா காத்து அவ்வளவுக்கு அடிக்குது. அதனால இந்த இடத்துலேயே நாங்க வைவ் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், லவ் யூ ஆல்.